ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வேப்பம் முன்னாக்கு தண்ணி வந்து எப்படி ஊற்றுறது, எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்கள. இப்போ வந்து நம்ம அதை தான் காமிக்க போகிறோம். இந்த பக்கெட் வந்து ஒரு 20 லிட்டர் பக்கெட்டு, அதில் வந்து ஒரு 3 கிலோ வந்து வேப்ப முன்னாக்கு நம்ம போட்டிருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம் இதுக்கு. இந்த பக்கெட் ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி ஊற்றியாச்சுங்க. இது வந்து இப்போ வந்து ஒரு 3 நாள் நம்ம ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். நம்ம வேப்ப முன்னாக்கு வந்து 3 நாள் ஊற போடணும்னு சொல்லியிருந்தோங்க. இப்போ வந்து 7 நாள் ஆயிடுச்சு நமக்கு ஊற போட்டு. 7 நாள் ஊற போட்டிருக்கோம். இப்போ இதை கலக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி அடி வரைக்கும் கலக்கிக்கோங்க. இது வந்து 10 லிட்டர் தண்ணிங்க. இதில் வந்து நம்ம வந்து 10 லிட்டர் தண்ணியும் 3 லிட்டர் வந்து வேப்பம் புண்ணாக்கு இப்போ கலந்துருக்கோம். இதை வந்து செடிகளுக்கு வேர்களுக்கு பக்கத்தில் ஊற்ற போகிறோங்க. நீங்கள் வந்து நீங்கள் செடி நட்டிங்கன்னா ஒரு 15 நாள் கழித்து தாங்க இந்த வேப்ப முன்னாக்கு ஊற்றணும். நீங்கள் செடி நட்ட உடனேலாம் ஊற்றிடக்கூடாது, அப்புறம் செடி வந்து காஞ்சிரும். அதனால தான் ஸோ இந்த மாதிரி வேர்களுக்கு பக்கத்தில் ஊற்றி விடுங்க. இப்போ வந்து இதே தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு ஸ்ப்ரேயரில் ஊற்றி செடிகளுக்கு ஃபுல்லாக அப்படியே வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுரலாம். உங்களுக்கு வந்து இந்த பூச்சி புழு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுரலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணல, வேர்களுக்கு மட்டும் ஊற்றுறோங்க. இந்த வேப்ப முன்னாக்கு ஊற்றுறதுனால நமக்கு என்ன யூஸ்னால் மண்ணில் அப்புறம் வேர்லெலாம் புழு பூச்சி இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடுங்க. செடியும் வந்து நமக்கு நல்லா வளரும். அதுக்காக தான் இந்த வேப்ப முன்னாக்கு வந்து ஊற்றுறோம். நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து 3-7 நாள் வந்து ஊற வச்சுட்டு இதே மாதிரி வேர்களுக்கு பக்கத்தில் ஊற்றி விடுங்க. இதே இது தான் வடிகட்டிட்டு ஸ்ப்ரேயில் வந்து ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணி விடணும். அவ்வளோதாங்க. அது வந்து செடி ஃபுல்லாக நீங்கள் வந்து புழு பூச்சி இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஈஸியான இது. இன்றைக்கி வந்து நாம் வேப்ப முன்னாக்கு பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து வந்து தயிர், அதுக்கப்புறமா வந்து மண்புழு உரம் எல்லாமே வருங்க. எப்படி ஊற்றுறது, என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க, நல்லா வளர்ந்ததா செடின்னு சொல்லிவிட்டு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.